மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஒரு தசையில் வேற வேற புக்தி, ஒரு தசையில் வேற வேற புக்தி. ராகதசை போட்டோம், எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை ராகதசையை சொல்லிட்டேன். இப்போ அதில் உள்ள ஒரு சில நுணுக்கத்தை குருதசையில் சொல்ல போகிறேன். கடக லக்னம், ரெண்டில் சூரியன் சந்திரன் செவ்வா, காப்பி தான், மாடல் தான். இப்படி மாடலாக அப்படி போட்டால் தான் உங்களுக்கு என்னென்ன அமைப்புகளில் உங்களுக்கு தசாபக்தி அமைப்புகள் எப்படி வரும்ன்றது உங்களுக்கு புரியும். சூரியன் சந்திரன் செவ்வா போன ராகுல என்ன போட்டேன்னா அற்புதமான ராகுதசையை போட்டேன். ராகுதசை அட்டகாசமாக இருக்கும். ராகுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் புதன் சுக்கிரன் மட்டும் வேலை செய்யாதுன்னு போட்டேன். மேம்போக்காக பார்க்கும்போது குருதசை சூப்பராக இருக்கும்ல, அந்த குருதசை போட்டு நகர்த்தி எடுத்துக்கிட்டு இருக்கும்ல அந்த இடம் அது. நான் சொல்கிற சில துல்லிய விதிகளை ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்ததன் அடிப்படையில் எனக்கு பரம்பொருள் தெரிய வைத்த சில துல்லிய விதிகள், கட்டன் ரேட்டாக இருக்கிற சில துல்லிய விதிகள். இங்கே பாருங்கள், கடக லக்னம், லக்னாதிபதி ரெண்டில் இருக்கிறார். இப்போ இந்த லக்னாதிபதி ரெண்டில் இருக்கிறார், லக்னாதிபதி தனாதிபதி ரெண்டில் ஆட்சியாக இருக்கிறார், இதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. இதெல்லாம் வந்து நம்பர் கணக்கில் ஜோசியத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. இரண்டாம் வீட்டில் இரண்டாம் அதிபதி ஆட்சி, ஐந்து ஒத்துக்குடையவர் இரண்டாம் வீட்டில், மிக முக்கியமான வீடியோ அது, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. எண்களுக்குள் ஜோதிடம் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறேன். எண்களுக்குள் ஜோதிடம் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறேன். நம்பருக்குள்ளே இல்லை. ஆனால் அப்போ ரெண்டாம் வீடு மூணாம் வீடு கேந்திரம் கோணம் பார்க்காம போயிட முடியுமா? இல்லை. கேந்திரங்கள் கோணங்கள் இல்லாமலும் ஜோதிடம் இல்லை. ஆனால் எதை எந்த இடத்தில் எப்படி பொருத்தி பார்ப்பது என்கின்ற வித்தை உங்களுக்கு புரியணும். இப்போ இந்த இடத்துல அவர் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம். இப்போ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா சூரியன் வந்து ஒரு ஒரு வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் சந்திரன் 11 வயசு வரைக்கும், 11 வயது வரைக்கும் சந்திரன், 11 வயதுக்கு பிறகு 18 வயது வரைக்கும் செவ்வா, அதுக்கப்புறம் 35 வயசு வரைக்கும் ராகு, 35 வயசுக்கு பிறகு 51 வயசு வரைக்கும் குரு. பாக்கியாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பாக்கியாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பாக்கியாதிபதி வலுவாக 9ஆம் இடத்திலிருந்து லக்னம் 3, லக்னம் 3, 5 ஆகிய மிகப்பெரிய அமைப்புகளை பார்க்கிறார். என்னுடைய வார்த்தையின்படியே பங்கமின்றி இருக்கிறார், சூப்பராக இருக்கிறார், ஆட்சி நிலையில் இருக்கிறார், மூல திரிகோணம் இல்லை. எல்லாம் இருந்தும் இந்த குருதசை எதுவுமே வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது? இங்கே தான் வருவேன். நீங்கள் மேம்போக்க ஜாதகம் கணிக்கிறதா இருந்தால் அந்த சுபத்துவம் பாவத்துவம் சஷ்ட அஷ்டம் போன்ற அத்தனை அமைப்புகளுக்கும் நான் வருவேன். லக்னாதிபதி ரெண்டில் இருக்கிறார், கொடுத்து வைத்தவன், தனத்தை அப்படியே சம்பாதிப்பான். தனாதிபதியும் ரெண்டில் இருக்கிறார். ராஜயோகாதிபதி 5-10 அங்கே ரெண்டு, அங்கே ரெண்டில் இருக்கிறார். ஆக 1, 2, 5, 10 இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்திருக்கின்ற மகா பெரிய யோகாதிபதி இவர். அம்மாவாசை சந்திரன் பாவத்துவம், பாவத்துவம் ஜாதக வேலை செய்யாது. ராகு 4 இருக்கிறார். ராகு சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். ராகு சுக்கிரன் புதன் சனியினுடைய அத்தனை அமைப்புகளையும் கலப்பு பலன்களை செய்திருப்பார். ராகு திசையில், ராகு திசையில சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் ராகுவிற்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்றன. லக்னாதிபதி இங்கே வலம் வலிமையாக இல்லை என்றாலும் கூட லக்னம் சுபத்துவமாக இருக்கின்றதன் அடிப்படையில் ஜாதகர் ஏதோ வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார், கஷ்டப்படலை. ராகுவிற்கு சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள்லாம் நல்லாவே இருக்கும். ஏன் ராகுவிற்கு 11ஆம் இடம்? அங்கே லக்னாதிபதி பாவத்துவம். ஆனால் இந்த இடத்துல 1ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 5-10 பலன் இருக்கும். தசையில் ராகு தசை சூரிய செவ்வாய் பக்தி இல்லை, லக்னம் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால 50% ஆதிபத்திய அமைப்புகள் இருக்கும். 50% ஆதிபத்திய அமைப்புகள். கொஞ்சம் புரியணும். என்னடோ என்னமோ இருந்தாலும் சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கிட்டா, தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் 100% தூள், அமாவாசை சந்திரன், லக்னம் சுபத்துவம். ஆகவே ராகு சுக்கிரனையும் புதனையும் சனியையும் பிரதிபலிக்கக்கூடியவராகி இங்கே இந்த இடத்துலையும் கேந்திர பலங்கள் வரும். 4, 7, 3, 12 கூடியவர்கள் இவர்களுடைய கலந்து கட்ட ஒரு அமைப்பினை ராகு செய்திருப்பார். ஜாதகர் பெரிய அளவில் சோதனைகளை அனுபவிச்சிருக்க மாட்டார்.
இந்த ஒரு ஒரு தசையில சுயபக்தி வேலை செய்யாதுன்றதெல்லாம் சும்மா பேச்சு. ஒரு தசையில சுயபக்தி மினியேச்சர் மினியேச்சராக இருக்கும். அடுத்தடுத்து வரப்போகின்ற 9 புக்திகள் என்ன என்ன பலன்களை செய்ய போகின்றன என்பதற்கான முன்னோட்ட விஷயங்களை அந்த 9 அந்தரங்கள் கோச்சாரத்திற்கு ஏற்ப செய்யும். கோச்சாரத்தில் புக்தி அந்தரநாதர்கள் நன்றாக எப்படி இருக்கிறார்கள், நன்றாக இல்லை. ஏன்னா கோச்சாரம்ன்றது ஒரு 5 மாதம், 1 மாதம், 2 மாதம் இந்த மாதிரியான அமைப்பு கோச்சாரம்ன்றது. குருதச சுயபக்தியில் குருதச சனி அந்தரம் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். குருதசை சுயபக்தி சனி அந்தரம் என்று நடக்குதுன்னு வச்சுக்குவோம். சனி கோச்சாரத்தில் பாபத்துவமாக இருந்தால் இந்த அந்தரநாதன் பலன் தரமாட்டார்கள். கோச்சாரத்தில் சனி பாபத்துவமாக இருந்தால் அந்தரநாதன் பலன் தரமாட்டார். புதனும் சேர்ந்து ஒரு 3 மாதம் நீச்சம் சனியோடு சேர்க்க, இப்போ இந்த கொஞ்ச நாளில் வந்து கும்பத்தில் போய் புதன் ஏறுவார். ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழிச்சு கும்பத்தில் சனியோடு சேருவார். அடுத்து ராகுவோட ஒரு 1.5 மாதம் 1 மாதம் இருப்பார். அப்படியே வக்கரம் கிக்கரம் கடந்து ஒரு 3-4 மாதம் இருப்பார். இப்போ அந்த 3-4 மாதத்தில் புதன் அந்தரம் யாருக்காவது நடக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த புதன் அந்தரம் நடக்கிறவங்களுக்கு புதன் என்ன காரக ஆதிபத்தியத்தை தரணுமோ அதை கொடுக்க மாட்டார். கோச்சாரத்தில் கெட்டு போனதுனால இங்கே அவருக்கு பாபத்துவமே இல்லை. ராகு கேதுக்கள் யாரும் தொடர்புகள் இல்லை. அவர் 9 ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வலிமையாக இருக்கிறார். அப்ப அந்த குருதசையிட 2.5 வருஷமும் நிம்மதி சந்தோஷம் பாக்கியம் ஆகியவைகள் 45-50 வயது கேட்டார் போல நல்லபடியாக இருக்கும். குழந்தைகளாலேயும் தனத்தாலேயும், குழந்தைகளால சந்தோஷம், பணத்தால சந்தோஷம். அவருடைய காரக ஆதிபத்திய அமைப்புகளை பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் காரு வீடு கிடைத்து அப்படியே குழந்தைகளால் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறது, குழந்தைகளால் சந்தோஷம், இப்படி கொண்டு போயிடுவார். பாயிண்ட் வந்துச்சா? நெக்ஸ்ட் குருதசை சனி புக்தி ஆரம்பிக்குது. 6 குடையவன் தசை 8 குடையவன் புக்தி அது வேலை செய்யும். சஷ்டாஷ்டக சனி புக்தி வந்தவுடனே என்ன பண்ணுவார், பொண்டாட்டி 7-8 பாவங்களை பாதிப்பார். இதில் என்னென்னா, வண்டி ஓடும், ஸ்பீடு குறைஞ்சிரும், செகண்ட் கியர்லேயே வண்டி போகும். அது வரைக்கும் டாப் கியர்லாம் 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருந்த வண்டி குருதச சனிபக்தி வந்தோன்னா 40 கிலோமீட்டரில் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கும். லக்னத்தை குரு பார்க்கிறார் என்பதன் அடிப்படையில் ஒன்றில் மட்டும்தான் அவருக்கு இங்கே பலன்கள். குருதச சனிபக்தியில் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து எல்லாம் வரும். ஏன்னா சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார். ராகு அங்கே சனியை பீடித்து சனி பாபத்துவமாக இருக்கிறார். சனியும் ராகுவும் எத்தனைக்கு எத்தனை டிகிரி இணைந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து வம்பு வழக்கு கடன் நோய் வசிங்கம் கேவலம் இருக்கும். சனி சுக்கரனோட ஒருவேளை இணைந்து ஒரு 15 டிகிரி கப்பால் ராகுவோட சேர்ந்திருந்தார்னா